விநாயகா, மோகினியும் கிஷோரும் கௌதமாத்துக்கு போயிருக்கா. துக்கம் விசாரிச்சுட்டு அவ ரெண்டு பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம திரும்பி வரணும். நானும் கூட போயிருப்பேன். அந்த மீனாட்சி சுந்தரத்தை இந்த சந்தர்ப்பத்துல பாக்குறது அவ்வளவு நன்னால. மீனாட்சி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அவளை நீ சோதிச்சிடாத. துக்கத்திலையும் வேதனையிலையும் இருக்கிற அவளுக்கு மன நிம்மதியும் சாந்தியும் கொடுப்பா. மாமி, மோகினியும் கிஷோர் தம்பியும் வந்திருக்காங்க. வா மோகினி, துக்கம் விசாரிச்சேளா, என்ன சொன்னா? ரொம்ப ஓவரா பேசினாங்கம்மா. மோகினியோட மாமனாரும் கொழுந்தனாரும் தான் எதுவும் பேசாம இருந்தாங்க. ஆனா அந்த ஜானகி, நான் தான் கீதாவை கொலை பண்ணிட்டேன்னு கத்தி திட்டி ரகல பண்ணிடுச்சு. மோகினியை பார்த்து அவ்வளவு சாபம் விடுதுமா? ஜானகி உண்மையதான சொல்லிருக்கா? எனக்கே உன் மேல டவுட்டா தானே இருக்கு தம்பி. என்னடா அவ அப்படி பேசிருக்கா? நீ எதுக்கா கீதாவை கொலை பண்ணணும்? பைத்தியக்காரி, தேவை இல்லாம பேசிருக்கா. ஜானகி அக்காவும் கீதாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க கிஷோர் உங்களை பார்த்து திட்டி இருக்காரு. அத மனசுல வச்சுக்கிட்டு ஜானகி அக்கா கிஷோர் மேல பழிய போட்டு பேசினாங்க. கோவத்துல திட்டுறது வேற, கொலை பண்றது வேற, அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மாமா மட்டும்தான் ஒழுங்கா பேசினாரு. ஆனா ஜானகி அக்கா தான் என்னை காட்டி இவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க, இல்ல நான் போயிடுவேன்னு அத்தைக்கிட்ட சொன்னாங்க. அவங்களும் மாமா கிட்ட மோகினிய வெளியே போ சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலேயும் அங்க இருந்தா நமக்கு தானே அசிங்கம். ஏற்கனவே அவசரப்பட்டு ஜெகன கௌதம் தான் கொலை பண்ணாருன்னு நினைச்சு தப்பு தப்பா ஏதேதோ செஞ்சு என் வாழ்க்கைய இப்ப தப்பா நிக்குது. நிச்சயமா கௌதம் கொலை பண்ணிருக்கவே மாட்டார் அத்த. கவலைப்படாத மோகினி, நான் பெங்களூர் போகல, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். நம்ம கௌதம் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம். இல்ல கிஷோர், நீ கண்டிப்பா பெங்களூருக்கு போய் வேலையில சேரணும். எனக்கு இப்ப கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. நான் மாடிக்கு போறேன். கிஷோர் பாவண்டாவ, அவ ஆத்துக்கார ஜெயில போட்டான்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. கௌதம் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது பண்ணவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். மோகினி எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணுது. அது விருப்பப்படியே கௌதம் நிரபராதின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க பாருங்களேன். நீதான தம்பி, ஏதோ இறக்கப்படுற மாதிரி பேசிட்டு போற. அப்பதான் உன் மேல யாரும் டவுட் பட மாட்டாங்கன்னு பாக்குறியா? நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்ன மக்களோ, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல மாமி, நான் வரேன். சாரி மோகினி, உன்கிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன மீனாட்சி, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆபீஸ் ஒரு மனநிலைமையிலையா? நான் இருக்கேன், லாயரை வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாரு. அவருக்காக தான் வெயிட் பண்றேன். நம்ம கௌதம ஜெயில போய் பார்க்கணும்ல, அது விஷயமா விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா, வக்கீலுக்கு போன் பண்ண, பக்கத்துல வந்துட்டேன், 10 நிமிஷத்துல இங்க இருப்பேன்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டு கூட சொன்னாம்பா, மர்டர் கேஸ்ல ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டமாம்பா. சில கேஸ்ல ரிமாண்ட் முடியற வரைக்கும் ஜெயில கூட பார்க்க அலோ பண்ண மாட்டாங்களாப்பா. எப்படியாவது முயற்சி பண்ணி கௌதம பார்க்க ஏற்பாடு பண்றேன்னு வக்கீல் சொல்லியிருக்காருப்பா. அது சரி, சம்பந்தி எங்க, பார்க்கவே முடியல. அத்த ரூம் விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்றாங்கப்பா. கீதாவை இங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா. திடீர் அதிர்ச்சிய அவங்களால தாங்கிக்க முடியல. ஜானகி கூட
மீண்டு வர முடியாம தான்ப்பா இருக்கா. நாம தான்ப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தணும். கௌதம் வேற உள்ள இருக்கான். இந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கிற சக்தியை கொடுன்னு கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. சாரி சார், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க மேடம், காஃபி எடுத்துக்கங்க, எடுத்துக்கோங்க. வேண்டாம் ஜானகி. ஜானகி அத்தை, கீதா தான் இனிமே இல்லைன்னு ஆயிடுச்சே அத்தை. கௌதம் சீக்கிரமா வெளியே வரணும். கௌதம் இல்லாம உங்களால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நீ போய் அம்மாவுக்கு காஃபி கொடுத்துருவ ஜானகி. சரிங்க அத்தை. காஃபி சாப்பிடுங்க சார். கௌதம் மேல கேஸ் ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றார். கௌதம் கொலை பண்ணதை பார்த்த ஐ விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கொலை பண்ண கத்தியில கௌதமோட பிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கு. சிசிடிவி கேமரால கூட பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்துல கௌதம் தான் கீதாவை கொலை பண்ணிருப்பார்னு ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கு. சார், என் தம்பி கண்டிப்பா அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் சார். சார், நம்ம வாயால சொல்றது எதுவுமே நிக்காது. அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு மறுநாள் மார்னிங் தான் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிருக்காரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் பேசுறத பார்த்தா போலீஸ் சைட்ல இருந்து வந்த வக்கீல் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். நான் உங்க வக்கீல், உங்க சைடு தான் நான் பேசுவேன். உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சார், நம்ம ஜாமீன் வாங்க ரொம்ப அவசரப்பட்டோம்னா இன்னொரு 15 நாள் சேர்த்து ரிமாண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்புறம் 30 நாள் ஜாமீன் வாங்க முடியாம உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு கௌதமுக்கு ஜாமீன் வாங்க முடியாதா சார்? இதை பாருங்க, அதெல்லாம் செல்வாக்கு பதவியில் இருக்கிற அரசியல்வாதியால தான் முடியும். இது சிவில் கேஸ் இல்லை, இது கிரைம், மர்டர் கேஸ். நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை டீல் பண்றாரு, அது நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா உங்க புள்ள கொலை பண்ணலன்னு நீங்க உறுதியா நம்புறதுனால அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியும் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிருவாரு. அப்பா, சார் சொல்றதும் கரெக்ட் தான். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் பூங்குன்றன். நம்ம கௌதம் ஆபீஸ்ல வேலை செய்யற ராமு இருக்காருல்லப்பா, அவரோட கொழுந்தியா சுதாவோட மாமனார் தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஓ, அப்படியா? ராமு கிட்ட என்ன பண்றதுன்னு பேசுறப்பதான் இந்த தகவல் தெரிஞ்சதுமா. அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்றேன்னு ராமு சொல்லியிருக்காருமா. ஆ, இது நல்ல ஐடியா தானே, பேசி பாருங்களேன். ஆனா எப்பவும் நீதி நேர்மை நியாயம்னு நெஞ்ச நிமித்திட்டு குணம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு. ஆமா, ஒரு தடவை ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா கான்விக்ட் ஆன பிறகு உண்மை தெரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கூட தயங்காம அந்த உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு உள்ள வச்சிட்டாரு, நிரபராதியை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இந்த நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்குமே. அப்போ நிச்சயம் அவரை பார்த்து பேசலாம், தப்பே இல்ல. நான் கௌதம பார்த்து பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார், போயிட்டு வாங்க. சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கார்த்திக், நீ ராமு கிட்ட பேசி இன்ஸ்பெக்டர் பூங்குடுற நான் பார்க்க ஏற்பாடு பண்ணுப்பா. சரிப்பா. விநாயகரப்பா, என் வீட்டுக்கார் இப்போ கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இங்க வந்து தனி வீடு எடுத்திருக்கேன், நம்ம தனி கொடுத்தன போகணும்னு சொல்லணும். அப்போதான் எனக்கு நிம்மதி.
என்னதான் அக்கா வீட்டில் நான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வேதனையோட தான் இருக்கேன். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நானும் என் சந்துருவும் சந்தோஷமா தனி வீட்டில் வாழணும். இதான் என் ஆசை, அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. என்ன விஜி இப்பதான் வர்றேன் வந்த உடனே வீடு பார்த்துட்டேன்னு கேக்குறேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா சாப்பிடலையா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா என் சந்துருவோட போய் எப்போ தனியா நிம்மதியா வாழ்றதுன்னு தவிச்சிட்டு இருக்க அதை தானே முதல்ல கேட்க முடியும் என் சந்துரு என் சந்துருன்னு மட்டும் ஆசையா சொல்றியே என் மனசுல என்ன இருக்கு என் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும்னு நீ என்னைக்காவது நினைச்சிருக்கியா என்ன சந்துரு பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டாம், இதெல்லாம் கோவில வச்சு பேசக்கூடாது. உங்க அம்மா பண்ணது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. புடவையில நல்லா தீ பிடிச்சிருந்ததுன்னா நான் செத்துருப்பேன். தூக்கி வீசின தட்டு என் கண்ணுல பட்டிருந்ததுன்னா என் கண்ணு போயிருக்கும். அவங்க அவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் நான் அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறா சந்துரு. இதுதான் நீ என் மேல வச்சிருக்க லவ்வா? விஜய், எங்க அம்மாவோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து செத்தாலும் சாகன்றியா? நீ எந்த விஷயத்தையும் என் அக்கா கிட்ட, என் அம்மா கிட்ட, ராம் அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்க. நானும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை. ஆனால் நீ தனி வீடு மட்டும் பார்க்காம லேட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன். ப்ராமிஸ், உஷாரா உன் தலைமையில பண்ண சொல்லாம என் தலைமையில கையை வச்சு பண்ண சொல்லிட்ட. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். முடிவா என்னதான் சொல்ற விஜய்? தனி வீடு பார்த்தா நான் உன் கூட வருவேன், இல்லைன்னா அந்த நரகத்துக்கு என்னால் வர முடியாது. அது நரகம் இல்லை விஜய், என் வீடு. உனக்கு வேணா உன் வீடு சொர்க்கமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு நரகம்தான். நான் கிளம்புறேன். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், எங்க வீட்டில் என்னால் ரொம்ப நாள் தங்க முடியாது. நீ லேட் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் லேடிஸ் ஹாஸ்டல் போயிடுவேன். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு கூட நான் நிம்மதியா இருந்துடுவேன். என்னை வச்சு குடும்பம் நடத்துறதும் நடத்தாததும் உன்னுடைய விருப்பம், அது உன் கையில தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறா பைத்தியக்காரி. இப்ப நான் என்ன பண்றது? என் நிலைமையை யார் தான் புரிஞ்சுக்குவா? சார், கௌதம் முதல்வர் போய் பாருங்க. பார்க்கறதுக்காக உன்னை நான் பெத்தேன், எல்லாம் என் தலையெழுத்துட்டா.
நீ ஒரு பாவம் பண்ணலடா, பண்ணிருக்கவும் மாட்டேன். சரி, நிறைய நேரம் பேச விட மாட்டாங்க. கீதாவை நகை வாங்கணும்னு கூட்டிட்டு போனல, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆசைப்பட்ட டிசைன் கிடைக்கலன்னு நகை வாங்காம தான் திரும்பி வந்தோமா. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, வண்டியில பெட்ரோல் வேற இல்லை. வாட்ச்மேன் கிட்ட காலி பாட்டில் வாங்கிக்கிட்டு கீதா கிட்ட சொல்லிட்டு பெட்ரோல் வாங்க போனோமா. அதுக்குள்ள பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்திருக்கலாம்ல. ஃபோன் பண்ணா நிக்கிற இடத்துல கால் டாக்ஸி வருமேடா. வாட்ச்மேன் கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு கீதா விட்டுட்டு போனது தப்பு இல்லை. நைட் நேரமா இருக்கு, பெட்ரோலை வாங்கி போட்டுக்கிட்டு உடனே கிளம்பிடலாம் தான் நினச்சம்மா. நான் பண்ணது தப்பு தான். அந்த நைட்டில் மழையில் அவசரத்தில் எதையும் யோசிச்சு பண்ண தோணலம்மா. வாட்ச்மேன் நல்லவனாக தான் தெரிஞ்சான். அப்புறம் சரி, வாட்ச்மேன் கிட்ட கீதாவை பார்த்துக்க சொல்லிட்டு போய் எவ்வளோ நேரத்தில் திரும்பி வந்த? 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டம்மா. பெட்ரோலை டேங்கில் ஊற்றிட்டு வாட்ச்மேன் கிட்ட கீதா எங்கேன்னு கேட்டேன். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் மழைக்கு ஒதுங்கி நிற்கிறதா வாட்ச்மேன் சொன்னான். கூப்பிட்டம்மா, ஆனால் கீதா வரல. என்னன்னு போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் அவள் வயிற்றில் கத்தியால் குத்திருந்தாம்மா. நிச்சயமா கீதாவுக்கு நல்லா தெரிஞ்சு வந்தாம்மா இப்படி பண்ணியிருக்கணும். ஏன்னா அவள் சாகர தருவாயில் அவன் அவன் கையை காமிச்சுக்கிட்டே தான் இருந்தாம்மா. கிஷோர் தாண்ட கீதாவை கொலை பண்ணியிருப்பான், வேறு யாரும் கிடையாது. அப்படியா? நான் ஒரு மடைய அவசரப்பட்டு கீதா வயிற்றில் குத்தியிருந்த கத்தி எடுத்துட்டேன். அந்த கத்தியில் என் கைரேகை பதிஞ்சிருச்சு. ஏன் கௌதம், நீ படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுருக்கலாம்ல, எதுக்காக அவசரப்பட்டு கத்தி எடுத்த? ஃபஸ்ட்டு பார்த்தபோது கீதா அங்கே சுவத்தில் சும்மா சாஞ்சு நிற்கிற மாதிரி தான் தோணிச்சுப்பா. ஆனால் கிட்ட போய் பார்க்குறேன், வயிற்றில் கத்தி. நானும் பதட்டத்தில் அந்த கத்தி எடுத்துட்டேன்ப்பா. வாட்ச்மேன் அதை பார்த்துட்டானா? இல்லைம்மா, நான் தான் வாட்ச்மேனை சத்தம் போட்டு கூப்பிட்டேன். வந்து பார்த்த உடனே கொலை கொலைன்னு கத்திக்கிட்டேன். ஓடி போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டான். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவன் காதில் வாங்காமல் என்ன உள்ளே வச்சு கேட்டை போட்டுட்டான். நீ வாட்ச்மேனை எல்லாம் சந்தேகப்படாத. நீ யாரு, என்ன குணம்னு அவனுக்கு தெரியுமா? நீ கையில கத்தி வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்ததும் நீ தான் கொலை செஞ்சிட்டேன்னு அவன் கேட்டை இழுத்து பூட்டியிருப்பான். அம்மா, கீதாவோட அம்மா என்ன தப்ப நினைக்க போறாங்கம்மா? அவங்க கிட்ட நீங்க நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லுங்கம்மா. டே கௌதம், ஜானகி சம்பந்தி ரெண்டு பேருமே நீ கொலை செஞ்சிருப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. உன்னை பத்தி அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்கடா. உன்னை புரிஞ்சிக்க தெரியாத ஒருத்தியால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. கௌதம பாத்தீங்களா, ஜானகி சம்பந்தி தன்னை தப்பா நினைச்சு வேதனைப்பட போறாங்கன்னு யோசிக்கிறான். இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறான். அப்பா, வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டீங்களா? அவர் என்னப்பா சொல்றாரு? கொலை செய்யாதப்ப எதுக்கு கவலைப்படணும், நிச்சயம் வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்றாரு. ஆனா ஜாமீன் மட்டும் இப்ப வாங்க முடியாதுன்னு சொல்றாருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் உன்னை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றேன். சரிப்பா. அம்மா சாரிம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேம்மா. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான்ப்பா இந்த கல்யாண ஏற்பாடே செஞ்சு. என்ன நேரமோ தெரியல, எந்த தப்பும் பாவமும் பண்ணாம நீ ஜெயில இருக்க. சார் பேசியாச்சா? ஸ்பெஷல் பர்மிஷன்ல பார்க்க வந்திருக்கீங்க, நேரம் ஆச்சு, கிளம்புங்க. சாரி சார், கிளம்பிடுறோம். கௌதம், நாங்க கிளம்புறோம்ப்பா. கௌதம் கவலைப்படாதடா, உன் அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நீ சீக்கிரமே வெளியில வந்துருவ, நாங்க வரோம்.
சீக்கிரம் எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்திருக்கப்பா.